அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தாங்க. நான் ஒரு புக்கில் படித்தேன், அதை தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஜிபே இருக்கு இல்லைங்க, அதில் மிகப்பெரிய மோசடி நடக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆன்லைனில் மிகப்பெரிய மோசடி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி வருதா, திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சம் அமௌண்ட் வரும், 1000, 2000, 5000 ஏதோ ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்துட்டு உடனே 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு காலும் வரும். ஒரு லேடி வந்து அழுதுகிட்டே பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களா, மோஸ்ட்லி லேடிஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஜென்ஸுங்களும் பண்ணுறாங்கலாம். டெல்லி சைட்லேருந்து ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி, ஒரு இப்போ 5000 ரூபா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் வீட்டில் சாப்பாட்டுக்கே காசு இல்லை, தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிவிட்டேன், தயவு செஞ்சு என் காசை எனக்கு அனுப்பி விடுறேங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அவங்களுடைய காசு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மோஸ்ட்லி என்ன, அவங்க ஒரு ஜிபே நம்பர் இல்லை கொடுக்கணும், அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி விடுவாங்க. அந்த லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணதான் கிளிக் பண்ணதும் ஆல்ரெடி இப்போ நீங்கள் 5000 ரூபா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5000 ரூபா தான் காட்டும். ஒரு ஓடிபி உங்களுக்கு ஸ்டேட்டாக கேட்குமா, நீங்களே அந்த ஓடிபியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்க காசு எல்லாமே போயிடும். எப்படி அவங்க வந்துட்டு 5000 ரூபா, நான் 5000 ரூபா தானே போட்டேன், அது எப்படி எல்லா காசும் போகும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஜிபேயில் வந்து ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் அது இருக்கு இல்லையா, அந்த ஜிபேவை வந்துட்டு கியூஆர் கோடாக அவங்க மாற்றிடுவாங்களாம். ஆல்ரெடி மாற்றி வச்சுட்டு அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அதெல்லாம் அதில் போட்டு வச்சுருவாங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்தது தான் அவங்க போட்டு வச்சுருக்க அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுங்க. இது மிகப்பெரிய மோசடி, இது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு கூர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கால் வருது அப்படின்னா அலர்ட்டாக இருங்க. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, யாராவது ஓடிபி சொன்னால் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்கள் ஓடிபியை நீங்களே போடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஓடிபி வந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தான் தரக்கூடாது, அவங்க அதை பயன்படுத்தி மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ எப்படி அப்படின்னா, நம்ம மொபைலில் தானே நம்ம ஓடிபி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி போடுறோம் இல்லையா, அந்த ரிக்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வச்சு அவங்களே வந்துட்டு அந்த காசை எடுத்துடுறாங்களா, இது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு 500 நமக்கு போட்டிருக்காங்க, இப்போ எனக்கு தெரியாமல் ஒருத்தவங்க 500 வந்திருக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதும் நான் 500 தானே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 தான் அனுப்புவோம். ஆனால் ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேராக முன்னாடியே வந்துட்டு அந்த கியூஆர் கோட் வந்துட்டு டிசைன் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அந்த ரிக்வெஸ்ட் அந்த ஆப்ஷன் மூலமாக. அதனால் தயவு கூர்ந்து அந்த மாதிரி கால்ஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரியாமல் ஓடிபி தானே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க சரிங்களா. இது நான் ஜஸ்ட் படித்தேன், எனக்கு ரொம்ப டீப்பாக தெரியலை சரிங்களா. இதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும்னா நீங்களும் போய் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. என்ன பிரச்சனை, எப்படி அவங்க மாற்றுறாங்க, என்ன ஏது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். அதனால் இந்த ஆன்லைன் வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு சாதகம் பண்ணதும் அதில் நிறைய பாதகமும் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனால் இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நிறைய பேர் விட்டுருவாங்க. அவங்களுக்கு சொல்லுங்கள், ஓடிபியை அடுத்தவங்களுக்கு சொன்னால் தான் பிரச்சனைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஓடிபியை இப்போ நம்ம மொபைல்லையே நம்ம போட்டாலும், ஏதோ ஒரு லிங்கில் போயிட்டு போட்டாலுமே அது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் எதையும் சரியாக தெரியாமல் எதையும் பண்ணாதீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள் சரிங்களா. நன்றி. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.